விவசாயிகளுடன் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் பேச்சு நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தின் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்ற பேரணியில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் சமீபத்திய வேளாண் சீர்திருத்தங்கள் தொடர்பாக விவசாயிகளின் கவலைகள் அனைத்தும் கருத்தில் கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார் அரசு மேற்கொண்டுள்ள வேளாண் சீர்திருத்தங்கள் குறித்த நம்பிக்கையின்மை தேவையற்றது என்றும் இதில் பொய்களுக்கு இடமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளை தவறான பாதைக்கு திசை திருப்ப வேண்டாம் என்றும் பிரதமர் எதிர்க்கட்சிகளை கேட்டுக் கொண்டுள்ளார் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணய நடைமுறையை ரத்து செய்வதாக இருந்தால் எம் எஸ் சுவாமிநாதன் கமிட்டியின் பரிந்துரைகளை எப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருப்போம் என்று கேள்வி எழுப்பிய அவர் குறைந்தபட்ச ஆதரவு விலையை தொடர்வதில் அரசு உறுதியுடன் உள்ளது என்றார் முந்தைய காலத்தில் விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான பிராயச்சித்தத்தை புதிய வேளாண் சட்டம் மேற்கொண்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் புதிய வேளாண் சட்டங்களை ஒரே இரவில் மத்திய அரசு நிறைவேற்றவில்லை அதில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக மத்திய மாநில அரசுகள் விரிவாக விவாதித்து வந்ததன் அடிப்படையிலேயே இந்த சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார் பல்வேறு அரசியல் கட்சியினரும் வேளாண் துறை நிபுணர்களும் விவசாய அமைப்பினரும் தொடர்ந்து விடுத்த கோரிக்கைகளின் அடிப்படையிலேயே இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் अगर कानून लागू होने के बाद भी एमएसपी की घोषणा हुई एमएसपी पर सरकारी खरीदी हुई उन्हीं मंडियों में हुई तो क्या कोई समझदार इस बात को स्वीकार करेगा कि एमएसपी बंद हो जाएगी और इसलिए मैं कहता हूं इससे बड़ा कोई झूठ नहीं हो सकता इससे बड़ा कोई षड्यंत्र नहीं हो सकता और इसलिए मैं देश के प्रत्येक किसान को ये विश्वास दिलाता हूं कि पहले जैसे एमएसपी दी जाती थी वैसे ही दी जाती रहेगी एमएसपी न बंद होगी न समाप्त होगी